சரி இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 1.37 லாம்டா மியூவின் எம் மதிப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று சமன்பாடுகளும் யாதொரு தீர்வும் பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நோ சொல்யூஷன், ஏ யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்ம வழக்கமாக எழுதக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மு, தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்பீடாக எழுதிடுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இதுதானே ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த ரெண்டு ஜீரோ ஆகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே எடுத்து எடுத்து செப்பரேட் பண்ணிக்க. ஸோ நான் தான் யூஸ்வலாக தப்பு பண்ணிடுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இங்கே மைனஸ் ஒன்று, இங்கே மைனஸ் டூ, தென் மைனஸ் ஒன், இது மைனஸ் செவன். தென் அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன், தென் மைனஸ் டூ, தென் மைனஸ் ஒன், தென் மைனஸ் செவன். இப்போது வி ரைட் ஸோ வி கேர் ரிட்டன் த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். இது வந்து இந்த இந்த இடத்துல காமிச்சோம் இல்லையா, இங்கே செப்பரேட் பண்ணுது. இதனுடைய ஆன்சர் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த ஆர் த்ரீயை இங்கே கொண்டு வந்துட்டு ஆர் டூவை கீழே கொண்டு வர்றோம். எதனால் அப்படின்னா, நம்ம கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ பார்க்குறப்போ இது தேர்டு வரிசையில் தேர்ட் ரோடு இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் லாம்டானுடைய வேல்யூ, மியூனுடைய வேல்யூ என்னென்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, கீழே இந்த ரெண்டு ஜீரோ கொண்டு வந்துட்டோம். அடுத்தது ரெண்டாவது வரிசை பாரு, இந்த ரெண்டாவது வரிசையில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எது, இது இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த எலிமெண்ட் என்னவாக மாறணும், நமக்கு ஜீரோன்னு வரணும். ஸோ இது ஜீரோ வரணும்னா இது அப்படியே கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்க. ஸோ இது என்ன வரும், ப்ளஸ் ஒன்று. அதாவது சைன் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் சிக்ஸு, தென் மைனஸ் டூ. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்குவோம், ஒன்று டூ ஒன் செவன், தென் ஜீரோ ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ, தென் ஜீரோ, இது ஜீரோ ஆயிடுச்சு, தென் லாம்டா மைனஸ் செவன், தென் மியூ மைனஸ் நைன். ஏன் அந்த மாதிரி ஆர் டூவையும் ஆர் ஆர் த்ரீயும் மாற்றணும் அப்படின்னா, நம்ம கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ இந்த மூணு கேஸில் இது கீழே இருந்தால் மட்டும்தான் அதோடய வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வி காட் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுனால நம்ம வந்து அணியினுடைய தரம் வந்து எழுத முடியும். ஸோ ரோ ஆஃப் இப்போ கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ அந்த மாதிரி எழுதிக்கலாம். கேஸ் ஒன்னில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, யாதொரு தீர்வும் பெற்றிருக்காது. எப்போ யாதொரு தீர்வும் பெற்றிருக்காது, ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி வந்தால் தான் வரும். அப்போ அந்த மியூவும் லாம்டாவும் என்ன கண்டிஷனாக இருக்கணும். ஸோ வென் லாம்டா ஈக்குவல் டு செவன் வையே, லாம்டாவை செவன் வை. இப்போ லாம்டா செவன் வச்சா இங்கே என்ன வரும், செவன் மைனஸ் செவன், இது என்ன ஆயிரும், ஜீரோன்னு வந்துடும். அப்போ இதனுடைய அணியினுடைய வரிசை என்னாகும், சாரி ரோ ஆஃப் ஏ என்ன, ரோ ஆஃப் ஏ வந்து டூன்னு வந்துடும். ஏன்னா இது ஜீரோ 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 அப்படிங்கிறப்ப இது ஜீரோ வரிசை, அப்போ ஜீரோ அற்ற வரிசை இந்த ரெண்டு, ஸோ ஜீரோன்னு சாரி டூ அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்தது கண்டிப்பாக இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் இந்த சிஸ்டம் இஸ் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வரும். ஸோ வென் மியூ நாட் ஈக்குவல் டு நைன், நைனாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு நைன்னா இது கண்டிப்பாக இது ஒரு நான் ஜீரோவாக ஆயிரும், ஜீரோ இல்லாத ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லி கிடைச்சி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது கண்டிப்பாக செவனாக இருந்தால் தான் ஜீரோ வரும், இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு நைனாக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு வேறு அணியின் தரம் கிடைக்கும், இதுக்கு வேறு அணியின் தரம் கிடைக்கும். இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு என்னன்னு தெரியும், த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்னா என்ன, இட் ஹேஸ் நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ தீர்வு இல்லை. ஸோ கேஸ் ஒன் வந்து நமக்கு ஓவர். நவ் வி கன்சிடர் கேஸ் டூ. ஸோ கேஸ் டூவில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், ஏ யூனிக் சொல்யூஷன். எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும்
ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என். அப்போ எல்லாமே 3 3 3 அப்படின்னு வந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த லேம்டாவும் நாட் ஈக்குவல் டு 7, ஏன்னா அப்படி இருந்ததுனா தான் இது வந்து ரேங்க் வந்து 3 கிடைக்கும். இதுவும் நாட் ஈக்குவல் டு 9. ஸோ லேம்டா நாட் ஈக்குவல் டு 7 அண்டு மியூ நாட் ஈக்குவல் டு 9 இந்த மாதிரி இருந்ததுன்னா வி கெட் ரோ ஆஃப் ஏபி, ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. ஸோ அனைத்துமே சமமாக இருந்தால் த சிஸ்டம் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் த்ரீயில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ அண்டர் கேஸ் த்ரீ இட் இஸ் கிவன் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா, இதில் வந்து என் எவ்வளவு, என் வந்து 3 என்னங்கிறது என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. அப்போ கண்டிப்பாக வந்து ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் 2 அப்படின்னு வரணும். இல்லை 2 அப்படின்னு வந்ததுன்னா வி கெட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ நம்ம என்னென்னு போடுவோம், இஜெட் ஈக்குவல் டு டி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா? ஸோ இந்த டே வி ஆர் கெட்டிங். ஸோ வென் லேம்டா ஈக்குவல் டு 7 அண்ட் மியூ ஈக்குவல் டு 9. எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இந்த இது தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, இப்படியே போட்டுட்டு இந்த ஆன்சர் மட்டும் எழுதினாவே போதும். நம்ம புரியணுங்கிறதுக்காக இங்கே எழுதியிருக்கிறேன். இது வந்து கொஸ்டின் இல்லை இந்த லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் ரோ ஏக்கலான் ஃபார்ம் கிடச்சதில்ல, அது எழுதியிருக்கேன். இப்போ லேம்டா ஈக்குவல் டு 7 போட்டீங்கன்னா 7 - 7 இங்கே 0. லேம்டா மியூ ஈக்குவல் டு 9 போட்டிங்கன்னா 9 - 7 இங்கே 0 வந்துச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏ எவ்வளோ வருது? ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து இதை விட்டுருவோம் இல்லையா, ஏன்னா 0 வர்றதுனால விட்டுருவோம். ஸோ 2. அதே மாதிரி ரோ ஆஃப் ஏபி எவ்வளவு, இது கம்ப்ளீட்டாகவே விட்டுருவோம். ஸோ ரோ ஆஃப் ஏபியும் 2. பட் திஸ் இஸ் லெஸ் தேன் என். என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இது வந்து இட் ஹேஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். தேர்ஃபோர் It has, the system has infinitely many number of solutions. எண்ணிக்கையற்ற தீர்வு பெற்றிருக்கும். ஒருங்கமைவு உடையது மற்றும் எண்ணிக்கையற்ற தீர்வு உண்டு. எப்பவுமே இந்த மாதிரி எழுதுகிறப்ப இதை வந்து அந்த தீர்வு வந்து ஒரு சாரா மாறி குடும்ப தீர்வுகள் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏ பேராமீட்டர் ஒன் பேராமீட்டர், ஏன்னா ஒரு லைன் மட்டும்தான் 0 0 0 வருது, ரெண்டு லைன் 0 வந்தால் 2 பேராமீட்டர். ஸோ ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். நம்ம இஜெட் ஈக்குவல் டு டீன்னு போடுவோம், அது இங்கே தேவை.